ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேவி. நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீலாம்பூர். அதுக்கு முன்னாடி டிக்டாக் போயிடுச்சு அப்படின்னு சொ வேறு கேமராவை மூஞ்சி கே கொண்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இலையை கழுகின இது போய் சானிடைசர் போட்டு கையை கழுகுற காலம் வந்துருச்சு. அதான் நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது நீவரே என்ன நடுவில் பேசுகிறேன், சானிடைஸ் ஒரு முக்கிய மிக்க குறிப்பு, சானிடைஸில் ஆல்கோஹால் அதிகமாக இருந்ததுன்னா ப்ளீஸ் மூக்கில் வச்சு மோந்து பார்க்காதீங்க. ஸோ ரெண்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. என் கூட சாப்பிட்றதுக்கு ஆள் யாருமே இல்லை. ஸோ அதனால் வந்து இல்லை 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 யாருமே இல்லை. விஷயம் லெமன் லெமன் இங்கே கிடைக்காதோ சேட். ஒரு லெமன் இல்லாமல் சில்லி சாப்பிட்றதுனா சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேவி. இந்த லாக்டவுன் லாக்டவுன் முடிஞ்சு நான் சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் சோகமான விஷயம் என்னன்னா, டிக்டாக் போச்சேன்னு சோகமாக இருக்கேன், நீங்களும் பிரியாணி கிடைக்காம சோகமாக இருந்தேன் எனக்கும். கிடச்சதே ஒரு வரப்பிரசாதம், அதுதான் இந்த டிக்டாக் பிரியாணி. என்னடா டிக்டாக் பிரியாணி? ஆமாங்க, டிக்டாக் பிரியாணி. சும்மா தனித்தனியாக சாப்பிட்டது போடுச்சு. பக்கேட்டாக சாப்பிடுவோமா? வாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கேட்டரிங் சென்டர். அவங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறாங்க. இது புரட்டாசி மாதம், வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வெஜ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ டிக்டாக் பிரியாணி கேட்டரிங் சென்டருக்குள்ளே நம்ம இருக்கோம். ஸோ இதுதான் அந்த செட்டப். அவங்க வந்து ரொம்ப செக்யூர்டாக செஞ்சுருக்காங்க. இவர் தான் ஓனர். டிக்டாக். ஸோ நம்ம எல்லாம் என்ன சொன்னா, டிக்டாக் அப்படிங்கிற அந்த ஆப். ஸோ அதை வந்து ஒரு டெவலப்மெண்ட் இந்த நேம் வச்சா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்னு நினைச்சோம். ஏன்னா பிகாஸ் அவங்க ரெட் கலர் ட்ரெஸ்லாம் நம்ம போட்டு ஓகே ரெட் எல்லாமே டிக்டாக்கோட இதாகவே இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் அது இல்லை, டிக்டாக் தான் டைம் அதுதான். ஸோ இந்த டைம் என்னென்ன சார் ஆஃபர் பண்றீங்க? இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெஜ் பிரியாணி இருக்கு, அந்த மஷ்ரூம் பிரியாணி, கோபி மஞ்சூரியன், சில்லி கோபி, வெஜ் எல்லாமே எங்களுக்கு வந்து பெர் கேஜ் கணக்கு தான். ஓகே சார். அண்ட் தென் மேரேஜ் ஆர்டர்ஸ்க்கு வரும்போது லீஃப் ரேட் கொடுப்போம். ரீட்டைலுக்கு நாங்கள் வரும்போது 1 kg இந்த ஃபேமிலி பேக் மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம். மினிமம் 1/2 kg அண்ட் ஃபுல் 1 kg. ஸோ மினிமம் 1 kg அத ஃபேமிலி, அது நீங்க ஆர்டர் போடுது. ஆர்டர் போடுது. சோ இது எப்படி சார், 2 hours முன்னாடி கஸ்டமர் கூப்டா குடுக்குற மாதிரி இருக்கும்? லைவ்ல கிடையாது, 1 day before order. சோ குட் திங்ஸ் டேக்ஸ் டைம். சோ நல்ல நேம சாப்பிடணும் நினைச்சா அது டைம் தேவை. அப்ப முன்னாடி நீங்க கூப்டு உங்க ஆர்டர் பேஸ் பண்ணீங்கனா உங்க ஃபேமிலியோட பீஸ்புல்லா சாப்பிடலாம். அத சோ அத விஷயம். நீங்க வந்து முன்னாடி வந்து கூப்டு சொன்னீங்கனா அடுத்த டேட் வந்து கரெக்ட்டா சொல்ற டைம்க்கு நீங்க எந்த எல்லா இடத்துல டெலிவரி பண்ணுவீங்க? ஆல் ஓவர் கோயம்புத்தூர் ஃபுல்லா நம்ம நம்ம பக்கெட் பிரியாணி டெலிவரி பண்ணிடுவோம். சோ அந்த பக்கெட் பிரியாணி நான் இன்னைக்கு ஒரு ஆர்டர் பண்ணிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நீங்க ஆர்டர் பண்ணது வெஜ் பக்கெட் பிரியாணி. ஸோ புரட்டாசி மாதம் அம்மா திட்டுவாங்க. கோபி மஞ்சூரியன் அண்ட் பொட்டேட்டோ பால்ஸ் அண்ட் மஷ்ரூம் பிரியாணி அண்ட் மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் அண்ட் சில்லி கோபி ஸ்வீட் ரைத்தா இளநீர் பாயசம். இளநீர் பாயசம், இளநீர் பாயசம் உங்கள் இதில் மட்டும் ஸ்பெஷலுங்களா? எங்களோட இதில் பிகாஸ் நிறைய பக்கெட் பிரியாணிஸ் கொடுக்குறாங்க, பட் அங்கே எல்லாம் இளநீர் பாயசம் கொடுக்கறது இல்லை. அங்கே ஒரு இது வந்து 10 members வந்து 650 rupees நாங்கள் சார்ஜ். 10 members வந்து 650. சார், 10 members. ஸோ இளநீர் பாயசம் நீங்கள் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ இந்த பிரியாணியோட சேர்த்து இந்த வெரைட்டியோட இது ஒரு தனி வெரைட்டியாகவும் இருக்கும் இளநீர் பாயசம், ஒரு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. ஸோ இது இந்த பக்கெட்ஸ்லாம் என்ன சார், இந்த பக்கெட் என்ன ஆர்டர்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 kg, இது வந்து 2 kg. இது கோயம்புத்தூர்ல யாருமே இந்த மாதிரி கொடுத்ததில்ல. ஏன்னா 16 to 18 members சாப்பிடலாம் இந்த பக்கெட். 2 packages போட்டோம்னா இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல். சூடு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 hours வரைக்கும் உங்களுக்கு சூடா அப்படியே அப்படியே இருக்கும். ஸோ அந்த வந்து உங்களுக்கு சேஃப்டி, உங்களுக்கு வந்து இது எல்லாருமே பயந்துக்குவாங்க, என்னங்க பிளாஸ்டிக்ல கொடுக்குறீங்க, அதோட உருகுச்சுன்னா அந்த சூடு சூடு உள்ள உள்ள இதாயிரும். நாங்க அதுலயும் ஃபாயில் கவர் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம். கண்டிப்பா இதுலயே தெரியுது, சிஃப்டி ஃபாயில் கவர் போட்டுருக்கு. அந்த ஃபாயில் கவர் போட்டு அது பண்ணிருக்கு, அது மட்டும் சைசஸ் இருக்கு. ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு 16 members வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்ல குழந்தைங்க ஏதாவது இதாக இருந்ததுன்னா 16 members ஓட எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து இந்த டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து தானே சார்? டெலிவரி சார்ஜஸ் தனியாக 3 kilometers. எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா எல்லா இதுவும் பண்ற மாதிரி எல்லா ஹோட்டல்ஸ்லயும் 10 rupees 10 rupees பர் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ பிரியாணியோட சேர்த்து நீட்டான அதுவும் வந்து குவாலிட்டியான வெசல்ஸ் தான் அங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் நம்ம
பார்த்துட்டு இருக்கோம். அந்த குவாலிட்டியான வெசல்ஸும் நமக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர், அதுதான் எங்கள் பிரியாணியோட சேர்த்து. ஸோ இந்த பேண்டமிக்கில் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு. பட் நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு ஹோம் டெலிவரி எடுத்து நீட்டாக சாப்பிட்ணும்னு சொன்னால் ஐ சஜஸ்ட் டிக் டாக், நாட் த டிக் டாக், டிக் டாக் பிரியாணி. என்னதான் அடா என்னடா நீ திடீர்னு நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க நீங்கள் நினைக்கலாம். பக்கெட் பிரியாணி வாங்கணும்னா சாப்பிட தான் நம்ம முதல் கடமை. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஸோ எல்லாமே நீட்டாக பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான கண்டெய்னர் பாக்ஸஸ் தான். மேலே இருக்க சின்ன பசங்களாம் ஃபஸ்ட் எடுத்துட்டு அருமா, கீழே இருக்க அவங்க அவரோட அப்பா அம்மா, கடைசியாக வந்து பொரட்டாசிங்கிறனால சரி வாங்க. ஸோ காலிஃப்ளவர் சில்லி, ஸோ கோபி சில்லி அண்ட் ஸ்வீட் தயிர் பச்சடி. ஸோ பார்த்தீங்களா இது கரண்டியில் கொடுத்துருக்காங்க. இளநீர் பாயாசம், இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பால்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் பிரியாணி அண்ட் இது வந்து மஷ்ரூம் பள்ளிப்பாளையம். அதோ பக்கெட்டில் இருக்கு நம்மளோட ஸ்பெஷல் பக்கெட் பிரியாணி, சாப்பிட்டுட்டே பேசுவாங்க. ஸோ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால நம்ம வெஜ் மட்டும் தான் சாப்பிட்ணும்னு வீட்டில் சொல்லுவாங்க. தெரியாத நம்ம போய் நான்வெஜ் சாப்பிட பரவாயில்ல, ஆனால் என் வீடியோ வந்து வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்க, டக்குனு போட்டு விட்டாங்க என்ன பண்ணுறது. அந்த ஐடியாவில் தான் இது. இவங்க வந்து வெஜ்ஜில் இத்தனை டிஷஸ் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ வெஜ் பிரியாணி ஹாஃப் கேஜி ஆர்டர் பண்ணிக்கோ, அப்புறமா ஃபுல்லாக வெஜ் டிஷஸ் தான். வெஜ்ஜிலே பார்த்திங்களா டிஷஸ் இருக்கு, இப்போ நான் வெஜ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமா? காரம் இல்லை, கடைசியில் வெஜ்ஜு பிரியாணி சாப்பிட்டு. பட் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் இந்த தடைகளை தாண்டி ஐப்பசி மாதம் மாஃப் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே அதோட ஸ்மெல் வந்துச்சு, வெஜ் பிரியாணி வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. நான் வந்து நினச்ச மாதிரி நினச்சாலும் சிக்கன் அளவில் தான் இருக்குது. ஸோ பிரியாணி எப்பவுமே பிரியாணி தானே. ஸோ அடுத்த டிஷஸ் சாப்பிடுவோம். மஷ்ரூம் பள்ளிப்பாளையம், இந்த மாதம் நிறைய பேர் மஷ்ரூம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சிக்கனுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ ஏன்னா அது ஃப்ளெஷியாக தான் இருக்குது. ஸோ இன்க்ரீடியன்ஸாக சூப்பராக இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபோனை வந்து செய்கிறதா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, அதெல்லாம் வெளியே வாங்கி மசாலாஸ் ஆட் பண்ணுறது கிடையாது. இப்போ நிறைய இன்ஸ்டன்ட் மசாலாஸ் வந்துருக்குல்ல, அந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணாரு, அவங்களே அரைச்சி அதெல்லாம் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த இந்த டேஸ்ட் வந்து இந்த இதில் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ கோபி சில்லி, ஐயோ முக்கியமான விஷயம், லெமன், லெமன் இங்கே கிடைக்காதோ, சேட். ஒரு லெமன் இல்லாமல் சில்லி சாப்பிட்றதுனால சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ மை காட், ஸ்வீட் ஸ்வீட்டடு கொண்டாடு, எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ஸ்வீட் இருக்கணும். நான் மறந்து இதில் வச்சுருக்கேன் ஸ்வீட், அப்படியே வாயில் வச்சோன்னே கரையுது. ஸோ அவ்வளோ ஹை குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பொட்டேட்டோ பால்ஸ், பொட்டோ பால்ஸ் ஒன்று சாஸ் ஊற்றி எடுத்து பார்ப்போம். கபாப் சாப்பிட்ற மாதிரி தானே, ஸோ கபாபில் வந்து எந்த எதிர்ப்பாங்க அதே மாதிரி வந்து பால்ஸ் இருக்குது. இது வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கோபி மஞ்சூரியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க, தான் அது ஒரு மிக்சடப்பான டேஸ்ட், ஒரு சிங்கிள் டேஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது, ஒரு மிக்சடப்பான டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட்ஸ்லாம் இதில் வந்து ரொம்ப நிறைய எவால்வ் ஆகுதுன்னே சொல்லலாம். ஓ இங்கே இன்னொரு பிரியாணி இருக்குது, யா தட் இஸ் அ மஷ்ரூம் பிரியாணி. இது மேலே இந்த கடையில் சாப்பிட்டேன் அப்படியே வெஜ்ஜுக்கு மாற்றோம் நினைக்கிறேன். வெஜ்ஜிலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னா நம்ம கடையில், அதாவது டிக்டாக் பிரியாணி கடையில் வந்து நான்வெஜ்ஜில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வெரைட்டிஸ்லாம் என்ன, எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது, ஃபேமிலி பேக்காக கிடைக்குது. உங்களுக்கு டூ எதாக இருந்தாலுமே நீங்கள் எது பார்ட்டி பிளான் பண்ணால் கூட இங்கே ஆர்டர் பண்ணலாம். நான் சொன்ன ஹாஃப் கேஜிலேருந்து டூ கேஜி பிரியாணி சொல்லும், அதுக்கு மேலே இவங்க கேட்ரிங் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கும், அது பாருங்கள். கோயம்புத்தூருக்குள்ளே வந்து டெலிவரி இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள், சாஃப்ட் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அப்படி மேலே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், பார்த்து பார்த்தோன்னு சொல்லி தொட்டு விட்ருங்க அதையும். பட் இன்னும் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இன்னும் இருக்குது. இந்த வெரைட்டிஸ் வந்து என்னால் தனியாக சொல்ல முடியல. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை பார்ட்டி கூட இல்லை வந்து பார்ட்டி இல்லைனா வீட்டில் யார் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபேமிலியாக ஷேர் பண்ணணும்னா நம்ம டிக்டாக் பக்கெட் பிரியாணி டெஃபினெட்லி பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். ஐயோ சாசா வீடியோ பண்ணாதீங்க, பாயசத்தை குடிக்கல, குடிச்சிட்டு போயிடுறேன். ஸோ இளநீர் பாயசம் கிளாஸு அப்படியேவா எனக்கேவா பட் இந்த இளநீர் பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள்.